ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழோட தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் நிறைய இன்டெப்த்தான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இடிக்கு நான் உங்கள் வீட்டை வந்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்ட் ப்ரோமோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம அசீமை தான் போட்டு கொலா கொலா குத்து குத்து குத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம் நம்ம கமல் சார் தெரியாமல் அவர் வந்து திட்டாரோ என்னமோ தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாகவே அவரை தான் வச்சு புலந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அமுதவாணன் அவரை தான் வச்சு செஞ்சு விட்டார், அதுவே கொஞ்சம் பார்க்க டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா தான் ஃபன்னாக இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு டிஸ்கஸ்டிங் இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட டிபேட் ஷோவில் வந்து போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் மகேஸ்வரி பெட்ரூம் ஏரியாவில் போட்டு அவரால் அடி பொழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிபேட் ஷோவில் நம்ம அசீம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜட்ஜாக கொஞ்சம் நார்மலாக நடந்துக்கோங்க, காமனாக இருக்கணுமுங்க, எப்பயுமே வந்து ஒரு நடுத்தரமாக இருக்கணும், நீங்கள் வந்து ஒருவருக்கும் வந்து பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசீம் வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விஜய் மகேஸ்வரி கொந்தளிச்சு பொங்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா வந்து இதே தான் உங்களுக்கு வந்து வேலையாக வச்சுட்டு இருக்கீங்க, வேறு வேலையே உங்களுக்கு கிடையாது, எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்தை கடிச்சுட்டா போதும் உங்களுக்கு, மாற்றி மாற்றி அதையே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அடுத்தவங்கள எப்படி டிஃபேம் பண்ண முடியுமோ, எப்படி அப்படிலாம் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ தயவு செய்து உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன ஜட்ஜிக்கு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? நீங்கள் என்ன ஜட்ஜி ஆகிறதுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் வந்து நான் இப்படி தான் இருக்கணும், என்னோடய ஒப்பீனியனை நான் ஜட்ஜாக சொல்கிறேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அசீமை போட்டு சும்மா வறு வறு வறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருப்பி எந்த ஒரு பதிலுமே பேச முடியாது ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அசீம் வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதனால வந்து ரொம்பவே வந்து மௌனமாக அமைதியாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக போய் அவர் வந்து நம்ம கேமரா முன்னாடி போய் அழுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்து உள்ளே அடக்கியிருக்காரு, அவர் பார்த்தாலே தெரியுது, முக பாவனையும் அவரோட ஸ்மைலையும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப வந்து அவரை ஹர்ட் பண்ணுறாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக கமல் சார் இதை வந்து இந்த வாரம் நோட் பண்ணி அவரை வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன இது ஒரு விஷயத்த அப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெக்கவரி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்குன்னு போட்டு அவரே வந்து அடித்து பொழந்துட்டு இருக்கக்கூடாது இல்லையா, எப்பயுமே வந்து ஒரு மன்னிப்புன்னு இருக்கணும். அவர் வந்து சாரி கேட்டாரு, அதுக்கு நான் அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படிதான் இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் வந்து கடந்த ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருக்காரு, எந்த ஒரு பதிலுக்குமே போறது கிடையாது, எந்த ஒரு சண்டைக்கும் போறது கிடையாது. எதனா சண்டை போட்டால் கூட அங்கேருந்து ரெண்டு அடி தள்ளி தான் இருக்காரு, எதுவும் கேள்வி கேட்கறதும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ராபர்ட் மாசன் தனலட்சுமி சண்டை வந்துச்சு, அது கூட அவர் செலக்டாக தான் இருந்தார். இந்நேரம் போட்டு அவரை போட்டு இந்த அடி அடிச்சா என்ன இது? அதனால கொஞ்சம் தம்பியும் தப்பாக தான் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் எல்லாரையும் அவர் தான் வந்து கலாச்சி ஓட்டிட்டு இருக்காங்க, அவர் ஃபன்னுன்ற பேரில் அவர் வந்து அதுக்கும் தாண்டி அவர் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனாலும் இந்த சண்டையில் அசீம் மேலேயும் தப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பக்கமும் பார்க்கணும். ஏன்னா அவரும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அவரும் எதனால் நோண்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து சண்டைக்கு உட்காந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சொல்லி டாடா கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.